அன்பு நேயர்களே, திருவெம்பாவையின் 11வது பாடல் இந்த பாடல். பிறவியிலேயே மனித பிறவி உயர்ந்தது, அது இறைவனை வழிபடவே ஏற்பட்டது. நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றுமே இறை வழிபாட்டின் கூறுகளாகவே இருக்கின்றன. நாம் நீராடினாலும், உணவு உட்கொண்டாலும், பேசினாலும் இறைவனை நினைந்து செய்யும் செயலாக இருப்பது என்பதுதான் சிவனடியார்களுடைய தன்மை. அப்படி எல்லாவற்றையும் இறைவனை நினைத்தே செய்கின்ற ஒரு அடியாரை பற்றிய பாடல்தான் இந்த பாடல். முதலிலே இந்த பாடலை கேட்டு விடுவோமே. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரின்ன, மொய்யார் தடம் பொய்கையே புக்கு முகேரென்ன, கையால் குடைந்து குடைந்து உன்கழல் பாடி, கையால் குடைந்து குடைந்து உன்கழல் பாடி, ஐயா வழியடியோ, ஐயா வழியடியோம், வாழ்ந்தோம் கான் ஆரழல் போல், ஐயா வழியடியோம், வாழ்ந்தோம் கான் ஆரழல் போல், செய்யா வெண்ணீராடி செல்வாச்சிறு மருங்குல் ஏமியார் தடங்கண் மடந்தை மணவள, மையார் தடங்கண் மடந்தை மணவள, ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உயும் எல்லாம் உய்ந்தொழுந்தோம், உய்வார்கள் உய்யும் வகை எல்லாம் உய்ந்தொழுந்தோம், எய்யாமல் காப்பாய் யமையேலோர் எம் பாவாய். இனி இந்த பாடலின் பொருளை பார்ப்போம். சிவபெருமானுக்கு இரண்டு அடையாளங்கள் இந்த பாடலிலே கூறப்படுகின்றன. ஒன்று, அவன் சிவந்த மேனியை உடையவன், பொன்னார் மேனியன் என்றுதான் அவனை சொல்லுகின்றார்கள். நிறைந்த ஆர் அழல் போல் செய்யா என்னும்படியாக நெருப்பு போன்ற செந்நிறம் உடையவனே என்று அவனை விளிக்கிறார்கள். வெண்ணீராடி செல்வா, இது இரண்டாவது அடையாளம். வெண்மையான திருநீற்று பொடியிலே அவன் மூழ்கியவன், அதை பூசிக்கொண்டவன் ஈசன். அது மட்டும் கிடையாது, அவன் கூடவே இருப்பது யார்? உமையம்மை. அந்த உமையம்மையனுடைய பெருமையும் இந்த இடத்திலே சொல்லுகின்றார்கள். சிறுமருங்குல் மையார் தடங்கண் மடந்தை மணவாடா என்று சிவபெருமானை அழைக்கின்றார்கள். சிற்றிடையும் மைபொருந்திய பெரிய கண்களையும் உடைய உமையம்மையின் கணவனே, உன் அடியவர்களான நாங்கள் உன்னை நினைந்து என்ன செய்கிறோம் தெரியுமா? வண்டுகள் மொய்க்கும் அழகான மலர்களை கொண்ட குளத்தில் நீராடுகின்றோம். அதில் என்ன விசேஷம் என்று சொன்னால், வெறுமனே நீராடுகின்றோம் என்று சொல்லவில்லை.
முகேர் என்ற சப்தம் எழுப்பி குதித்து தண்ணீரிலே குடைந்து நிந்துகின்றார்களாம். அதை அந்த பாசுரத்திலே மிக அழகாக சொல்லுகின்றாள். அந்த நீராடுகின்ற ஒலி குறிப்பு இதிலே ரொம்ப முக்கியம். எவ்வளவு அனுபவித்து மணிவாசகர் பாடியிருக்கிறார் என்பது. அப்படிப்பட்ட இவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கான், இப்படி வாழ்வதிலே உன்னை நினைந்து 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 வாழ்வதிலே தான் எங்கள் வாழ்க்கையே, அது எங்களுக்கு இயல்பாகவே வந்துவிட்டது. வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதை நீயும் அறிவாய். நீ எங்கள் தலைவன் அல்லவா? ஐயா நீ ஆட்கொண்டரும் விளையாட்டின் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உயிந்தொழிந்தோம். நீ என்ன செய்கின்றாய்? எங்களை ஆட்கொள்ளுகின்ற அடிமை கொண்டு அருளுகின்ற அந்த திருவிளையாட்டினால் நாங்கள் துன்பங்களெல்லாம் நீங்கி இன்பத்தை பெறுகிறோம். இது எங்கள் முன்னோர்கள் காட்டி தந்த வழி. அவர்கள் இதை எப்படி பெற்றார்களோ அதை அவர்கள் படியாகவே நாங்களும் பெற்றுவிட்டோம். இனி நாங்கள் பிறவியில் இழைக்காதபடி எங்களை காத்தருள வேண்டும் எம் தலைவனே என்கிற பிரார்த்தனையின் எதிரொலிதான் இந்த பாடல். இனி வேறொரு பாடலில் நாளை சந்திப்போம்.